இன்னைக்கு குழந்தையில்லா தம்பதிகள் விந்து சேகரிக்கும் போது, ஒரு ஆண் வந்து விந்து சேகரிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான டெஸ்ட் குழந்தையின் மேல். ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சேர்த்து குழந்தையில்லா தம்பதிகளுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா அது விந்து டெஸ்ட் தான். ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, முதலாக என்ன டெஸ்ட் பண்ணணும், அது விந்து டெஸ்ட் தான். ஏன்னா செலவு மிக மிக குறைவு, எந்த விதமான ஊசியோ அந்த மாதிரியான சிக்கல் இல்லாத டெஸ்ட், எளிமையாக பண்ணக்கூடிய டெஸ்ட். அதனால் விந்து டெஸ்ட் வந்து எளிமையாக எல்லாராலையும் பண்ண முடியும். அதுவும் 50% தகவல்கள் உடனே தெரிஞ்சிடும். விந்து நல்லா இருந்தாலே ஆண்கள் சைடில் தாம்பத்திய உறவு நல்லா இருக்குது, விந்து நல்லா இருந்ததுன்னா வேறு எந்த விதமான பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ விந்து எடுக்கும்போது ஆண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஒன்று வந்து விந்து எடுக்கிறதுக்கு ஒரு வாயகன்ற பாத்திரத்தை யூஸ் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து யூஸ்வலாக ஒரு சின்ன யூரின் சிறுநீர் கலெக்ட் பண்ணக்கூடிய டப்பா கொடுப்பாங்க, அது பண்ணக்கூடாது. கிருமி நீக்கம் செய்யப்பட்ட வாயகன்ற பாத்திரம் கொடுக்கப்படணும். கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஸ்டெரைல் கண்டெய்னர் இருக்கணும். ஏன் வாயகன்ற பாத்திரம்? சிறுநீரை வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் விந்து வந்து ஒரு உச்சகட்டம் அடைந்து நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அந்த விந்து வேகமாக வெளியே வந்து விடும். அந்த நேரத்தில் வாய்ஸ் குறுகியதாக இருந்ததுன்னா வெளியே போய் விந்து விழுந்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். முதல்ல 2 சொட்டு வெளியே விழுந்ததுன்னா விந்துணுக்களே இல்லை அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் முழுசையும் கலெக்ட் பண்ணணும். அது வாயகன்ற கிருமி நீக்கம் செய்யப்பட்ட அந்த கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கணும். எவ்வளவு நாள் உறவு கொள்ளாமல் இருக்கணும்? ஜென்ரலாக லேப்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 5 நாள்ன்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் இதற்கான கைட்லைன்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க, 2 நாட்கள் முதல் 7 நாட்களுக்குள்ளாக இடைவெளி இருக்கலாம். 48 மணி நேரத்துலேயும் கலெக்ட் பண்ணலாம், 7 நாட்கள்லேயும் கலெக்ட் பண்ணலாம். இதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அதே போல் முடிந்தவரை இந்த விந்து சேகரிப்பது என்பது சுய இன்பம் பண்ணுறதன் மூலமாகத்தான் பண்ணணும், வேறு முறைகளில் பண்ணக்கூடாது. தாம்பத்திய உறவு செய்து அல்லது வேறு ஏதாவது ஆணுரை அணிந்து பண்ணக்கூடாது. ஏன் தாம்பத்திய உறவு பண்ணும்போது முதல்ல வர 2 சொட்டு உள்ளே போயிடலாம், அல்லது கிருமிகள் அதோடு சேர்ந்து வரும், பெண்ணுறுப்புள்ள இருக்க கிருமிகளும் அதோடு சேர்ந்து வரும். ஆணுரையெல்லாம் அணையும் போது ஆணுரையில் ஒரு திரவம் இருக்கும். பொதுவாக ஆணுரைகளில் விந்து அணுக்களை கொள்ளக்கூடிய திரவம் அதுக்குள்ளே இருக்கும். அதனால் ஆணுரை அணிந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, சுய இன்பம் பண்ணி கலெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அடுத்து வந்து பரிசோதனை கூடத்தில் நம்மளாம் மாஸ்டர்பேட்டோரியம்னு வச்சுருக்கணும். ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் நாங்களாம் மாஸ்டர்பேட்டோரியம் அப்படின்னு வச்சுருக்கணும். ஒரு டாய்லெட்டில் போய் கரெக்ட் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா டாய்லெட்டில் போய் ஒரு டர்ட்டி டாய்லெட்டில் போய் அவருக்கு செக்ஸ் ஓனர் ஓடாத கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். அப்போ மாஸ்டர்பேட்டோரியம்னு விந்து கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு நல்ல ஏசி ரூம், ஒரு பெட்டோடு இருக்கணும், க்ளீனான பெட்டு. அங்கே வந்து தேவைன்னா அவர் வந்து ஒரு செக்ஸ் படங்களை பார்த்து கொண்டு கொஞ்சம் உணர்வை ஏற்படுத்தி கொண்டு எடுக்கிற சூழல் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா டாக்டர்கள் வந்து விந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க, இவருக்கு வந்து அது எடுத்து கொடுக்க முடியாது, சிக்கல்கள் இருக்கும், அவரால் டக்குன்னு விந்து எடுத்து கொடுக்க முடியாது, விரைப்புத்தன்மை வராது, அது ஒரு மன அழுத்தத்தை உண்டுக்கணும். டெஸ்ட் டியூப் பேபி அல்லது ஐயுஐ பண்ணும்போது அது பெரிய மிக மிகப்பெரிய சிக்கல்களை உண்டுக்கணும். அடுத்து வந்து வீட்டிலையும் எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வீட்டில் வந்து வீட்டில் எடுத்து கொண்டு வரும்போது சட்டைப்பையில் பேண்ட் பாக்கெட்டில் வச்சு கொண்டு வரணும். ஏசி காரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெயிலையும் படக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கணும். அதே போல் விந்து வந்து கொடுக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் பரிசோதனையை முடிச்சிடணும். நீண்ட நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே லேபில் அப்படி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய பல அணுக்கள் வந்து ஊர்ந்து போகிற தன்மை இழந்துடும், பல அணுக்கள் வந்து உயிரிழந்துடும். அதனால் நம்மளுடைய டெஸ்ட்டு முழுமையான தரமான டெஸ்ட்டாக நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அதனால் இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி நம்ம லேபில் எடுக்கணும். ஒரு இந்த ரிசல்ட்ஸ் வச்சு தான் பெரும்பாலும் ட்ரீட்மெண்ட்டையே நம்ம முடிவு பண்ணுறோம். அதனால் இந்த தரமான விந்து டெஸ்ட்டு நம்ம எடுக்கணும்.